வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் பக்கம் 931 முதல் 937 வரை தேவனுடைய வசனத்தின் மூலம் விசுவாச கண்களும் விசுவாச காதுகளும் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள அளவின்படியே புது சிருஷ்டிகள் தங்களுடைய எதிர்கால சுதந்திரத்தின் மேன்மையையும் மகிமைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் முடிகிறது. இவைகளை அவர்கள் ஜென்ம சுபாவ மனிதர்களாக இருக்கும் போது உயர்வாக என்ன ஆரம்பிக்க கூட முடியாது. ஒரு முழு அர்ப்பணிப்பை செய்யும் வரை பரிசுத்த ஆவியை ஒரு எதிர்காலத்தில் அச்சாரமாக பெறும் வரை அவர்களால் அப்படி எண்ண முடியாது. அந்த நேரம் வரை விசுவாசத்தினாலும் நீதிமார்கள் ஆக்கப்பட்டதினாலும் அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் வந்த பிறகும் கூட எதிர்காலத்தை குறித்த அவர்களுடைய அறிவு லேவியருக்கு ஒப்பிடப்படுகிறது. லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதிக்கிறவர்களாக வேலை நாட்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதற்குள் பிரவேசிக்கவோ பொன்னாலான பலிபீடத்தில் தூபம் காட்டவோ அதன் மேன்மையை பார்ப்பதற்கோ கூட அனுமதிக்கப்படவில்லை. பரிசுத்த ஸ்தலம், அதன் மகிமை, அதன் விளக்கு தண்டு, அதனுடைய வெளிச்சம், சமூக அப்பத்தின் மேஜை, பொன்னாலான பலிபீடம், தூபம் ஆகியவைகளை குறித்து என்ன அறிவு அவர்களுக்கு இருந்தாலும் அவைகளெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியரிடம் இருந்து கற்றுக்கொண்டவைகள்தான். ஆசாரியர்களுக்கு மாத்திரமே உள்ளே பிரவேசிக்க அதிகாரம் இருந்தது. புது சிருஷ்டியின் ராஜரீக ஆசாரியர்களை குறித்து அப்போஸ்தலர் கூறும் போது அவர்கள் கிருபைகளையும் அறிவையும் விசுவாசத்தையும் ஆவிக்குரிய பார்வையையும் அடைந்திருந்தாலும் தற்கால வாழ்க்கையில் வருங்கால காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பார்கள் என்றும் இன்னும் கூட அவர்கள் அவைகளை விசுவாசத்தினால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் காட்டுகிறார். அவருடைய வார்த்தைகளாவன இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு உரிமை இல்லாவிட்டாலும் தங்களுடைய ஆவிக்குரிய சரீரங்களை குறித்தும் உருவம், அளவு, மூலகங்கள் போன்றவைகளை குறித்தும் அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மேற்குறிப்பிட்ட அப்போஸ்தலரின் பதிலே போதுமானது. எப்படிப்பட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை. புதிய ஆவியின் சரீரம் மனிதனின் மூளை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தற்போதைய நிலைமைகளில் இருந்து மிக வித்தியாசமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆனால் சபையானது அதனுடைய ஆண்டவரை போன்று இருக்கும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காணும் என்ற நிச்சயத்தோடு முழு கேள்விக்கும் பதில் கிடைக்கிறது. சபை அவரை காணும் போது அவர் இழிவுபடுத்தப்பட்ட நாட்களில் இருந்ததைப் போல அல்ல, மனிதனாகிய கிறிஸ்துவைப் போல அல்ல, அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வெவ்வேறு உருவத்தில் அதற்கேற்றார் போன்ற வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு அவருடைய சீஷர்களுக்கு தோன்றியது போலவும் அல்ல. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காணும், அவருடைய மகிமையை காணும், அவரை போல் அவருடைய மகிமையில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கும். இதுவே போதுமானது. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் ஏற்றுதலை பற்றி கொடுத்த விளக்கத்தின்படி நம்முடைய வருங்கால சுதந்திரத்தில் புது நிலைமைகளை சுருக்கமாக காணும்படி ஆண்டவர் திரையை ஒரு சிறிய அளவுக்கு அகற்றினார் என்பதை குறித்து நாம் சந்தோஷம் அடைகிறோம். 1 கொரிந்தியர் 15:41-44. முழு அதிகாரமும் புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் மிகவும் ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக உள்ளது. அதன் வசனங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து காட்டுவதும் அன்றி இந்த முதலாம் உயிர்த்தெழுதலினால் சபையாக்கிய சிறுமந்தை ராஜரீக ஆசாரியர்கள் பூரணப்படுத்தப்பட்டு ஆண்டவரின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்பதையும் காட்டுகின்றனர். அது மாத்திரமல்ல, உலகத்தின் எதிர்கால நம்பிக்கையை பற்றி அவர்கள் சொல்லுகிற கருத்துகளும் ஆர்வத்தை அதிகமாக தூண்டுவதாக உள்ளன. அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதினார், மற்றவர்களுக்கு அல்ல என்பது உண்மையாக இருந்தாலும் அவர் முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் விவரித்தது குறிப்பிடும்படியான ஒரு ஆசீர்வாதமும் எங்கியுள்ள மனுக்குலத்திற்கு கிடையாது என்று சிலர் எண்ணுவதை மாத்திரமல்ல, உலகத்தின் உயிர்த்தெழுதலும் இதே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் அது பின்னால் தான் இருக்கும் என்கிற சிந்தையுடைய மற்றவர்களையும் அது நியாயப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே வேத வாக்கியங்களின் காட்சியான
சபைக்கென தேவன் ஒரு விசேஷமான பங்கை, ஆவிக்குரிய பங்கை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போன்று அவரிடம் ஒரு பூமிக்குரிய பங்கும் உண்டு. அது ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்தப்படும். அது பொதுவான உலகத்திற்கு வழங்கப்படும் என்ற கூற்றை ஆதரிக்கும் வண்ணமாக இரண்டு உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னது விசேஷமாக பயனுள்ளதாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான சபையில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் அதன் பின்னர் கிறிஸ்துவின் அனுகிரகத்தை கால காலத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற மற்ற எல்லா மனிதரின் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பினால் அப்போஸ்தலர் கூறுகிறபடியே நாம் இந்த விஷயத்தை எடுத்து இரண்டு உயிர்த்தெழுதல்களையும் கவனிப்பது நலமானதாக இருக்கும். ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 கொரிந்தியர் 15:22. இதற்கு முன்னால் பார்த்த அப்போஸ்தலரின் விவாதத்திற்கு இந்த வசனம் முடிவை தருகிறது. மரிந்தோரின் உயிர்த்தெழுதலை மறுக்கின்ற எண்ணமுடைய சிலரோடு அவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று வாதாடுகிறார். அவர்களுடைய வாக்குவாதம் நியாயமற்றது என்கிறார். ஏனெனில் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, மேலும் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நமக்கு இரட்சகர் இல்லை, பரிந்து பேசுகிறவர் இல்லை, உதவி செய்பவர் இல்லை. அப்படியானால் சபை மற்றும் உலகத்தினுடைய நிலை நம்பிக்கையற்றதாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். பாவத்திற்குரிய தண்டனை மரணமாக இருக்கிறபடியால் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பது அவசியமானதாக இருந்தது. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து ஒருபோதும் எழுந்திராவிட்டால் அவர் ஒருபோதும் நம்முடைய மீட்பை பொறுப்பேற்கவில்லை என்பது போல நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருப்போம். ஏனெனில் மனுக்குலமானது ஆதாமின் மீறுதலை நிமித்தம் வந்த சாபமாகிய மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் அது இன்றும் நம்பிக்கையற்ற நிலையில்தான் காணப்படும். இழந்ததை திரும்ப பெறுதல் அதற்கு அவசியமாக இருக்கும். அதை பெறுவதற்கு அதற்கு மாபெரும் மருத்துவர் புதுப்பிப்பவர் தேவைப்படுகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, மரணமும் அத்தியாவசியமானது என்று கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிகுந்த முக்கியத்துவத்தை காண்பித்து கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்று கூறுகிறார். ஆனால் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று கூறி இந்த விஷயம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது, எல்லா தர்க்கங்களுக்கும் பதில் கொடுக்கும் வகையில் தீர்க்கப்பட்டாயிற்று என்று மேற்கொண்டு கூறுகிறார். இப்படியாக இந்த விஷயத்தை விளக்கி காட்டிய பின்னர் ஒரு உயிர்த்தெழுதல் சாத்தியமானது மாத்திரமல்ல, அது அவசியமானதும் கூட என்கிற உண்மையும், மேலும் இதற்கான ஆதாரமாகிய நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் போன்று பாவனை செய்யாமல் நம்முடைய பாவங்களுக்காக உண்மையாகவே மரித்தார், உண்மையாகவே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிற பொதுவான உண்மையையும் நம்முடைய வாசகர்கள் மனதில் பதித்து அவர்கள் விசுவாசத்தில் அதை ஸ்தாபித்தார். மேலும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மனுக்குளம் ஆதாமுக்குள் மரித்து விட்டது, ஒழிந்து போய்விட்டது என்றல்ல, உண்மையிலேயே மரித்து விட்டது என்றல்ல, ஆனால் நித்திரையில் இருக்கிறது என்று நினைக்கும் வாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவர்களுக்காக நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் சாக்கியத்தை பெற்றுள்ளோம். எப்படியெனில் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி உயிர்த்தெழுதலின் கால வேளையில் அவர்கள் நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அதிலிருந்து இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட மேன்மையான நிலையில் இருக்கும் காலத்தில் வருவார்கள். அப்பொழுது பாவமும் மரணமும் ஆட்சி செய்யாது. சாத்தானுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்காது, ஆனால் அவன் கட்டப்படுவான். மரணத்தின் மேல் இரட்சகருக்கு முழு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை மரணம் என்கிற பெரிய சிறைச்சாலையிலிருந்து கைதிகளை விடுவிக்க உபயோகப்படுத்துவார். எழுப்பப்பட்டவர்கள் இப்படியான நன்மையான நிலைமைகளில் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். கீழ்ப்படிபவர்கள் பரிசுத்த பாதையில் நடப்பார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து ஏறி வெளியே வந்து பூரண வாழ்க்கைக்கும் சமாதானத்திற்கும் தங்களுடைய சிருஷ்டிகளால் ஆவியில் கொடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதத்திற்கும் வருவார்கள். இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுடைய தகப்பனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் இழந்திருந்தார்கள். ஆனால் அதை இரண்டாம் ஆதாமின் புண்ணியத்தினாலும் அவருக்கு கீழ்ப்படிவதனாலும் திரும்ப பெறுவார்கள்.
இது அப்போஸ்தலரின் ஆலோசனைக்கு வசனம் 21 வழிநடத்துகிறது. அதாவது மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்பது தேவனுடைய திட்டம் என்பது அவருடைய ஆலோசனை. முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாகத்தான் மரணம் வந்தது. இரண்டாம் மனுஷன் மூலமாக உயிர்த்தெழுதல் வருகிறது. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் என்கிற அப்போஸ்தலருடைய அர்த்தத்தில் தவறில்லை. இயேசு மாம்சத்திலிருந்த நாட்களில் அவர் கூறியதாவது, உலகத்தின் ஜீவனுக்காக என் மாம்சத்தை கொடுப்பேன். மறுபடியும் இந்த பலியினால் வரக்கூடிய பலன்களை பற்றி அவர் பேசும் போது அவர் கூறியதாவது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 6:51, 11:25. நம்முடைய பொதுவான மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தவறான மொழிபெயர்ப்பாகும் என்பது தெளிவாக விளங்குகிறது. அது இப்படி இருப்பதனால் மற்ற வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடாக உள்ளது. அது கிறிஸ்து மூலமாக உயிர்த்தெழுபவர்களின் எண்ணிக்கையை தெளிவாக கட்டுப்படுத்துகிறது. இந்த தவறான மொழிபெயர்ப்பு பொதுவான ரட்சிப்பு என்ற போதனையை ஆதரிக்கிறது. அதை பார்க்கும் போது ஜீவன் கொடுக்கப்படுபவர்களின் குணாதிசயங்களை கிறிஸ்து மூலமாக வருகிற தேவனின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வசனத்தின் பிரகாரம் கணக்கில் இருப்பதில்லை என்று கூறுவது போன்று உள்ளது. எனினும் மற்ற வேத வாக்கியங்கள் வெகு தெளிவாக கூறுகிறதாவது, எல்லாரும் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதில்லை, ஆனால் பரலோகத்தில் உள்ள பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். ஆனால் இந்த விஷயத்தை குறித்து மிக தெளிவான அறிக்கை ஆண்டவருடைய வசனத்தில் உள்ளது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 John 5:12. இந்த பகுதியை வாசிக்கிற அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தைக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. அவர்கள் இந்த பகுதி மரணம் என்கிற நித்திரையிலிருந்து விழித்தெழும்புவது என்று மாத்திரம் அர்த்தப்படுத்துகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதன் அர்த்தம் இதைவிட அதிக விசாலமானது, இதைவிட அதிக விலை உயர்ந்தது. ஆதாம் மூலமாக வந்த மரணம் ஜீவனின் ஒரு சிறிய பகுதியை உலகத்தார் தற்போது பெற்றிருக்கிறதை இழந்து விடுவதிலிருந்து அல்ல, ஆனால் முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக ஆதாம் பெற்றிருந்த ஜீவனை இழந்து போவது என்பது அதன் முழுமையான அர்த்தத்தில் முழுமையான அளவில் இருந்தது. மறிப்பது என்பது முழு ஜீவனையும் இழப்பது என்று அர்த்தப்படுத்துகிறது. ஆதாமின் மரணமும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட உடனேயே ஆரம்பித்தது. ஆகவே உயிர்ப்பிக்கப்படுவது என்பது மரணத்தை விட்டு பூரணமான வாழ்க்கைக்கு நேராக திரும்ப நடப்பது என்று அர்த்தப்படாது. ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பு ஆதாமிடம் இருந்த முழு பூரண வாழ்க்கைக்கு முழுவதுமாக திரும்பி வருதல் என்று சரியாக புரிந்து கொள்ளப்படும். உயிர்ப்பிக்கப்படுவது என்பது மரணத்திலிருந்து எழுப்பப்படுதல் என்று பொருள்படும். இந்த ஜீவன் என்கிற வார்த்தையின் முழு அர்த்தத்தையும் இந்த பகுதியை கவனிக்கும் போது உணர்ந்து கொள்ளுவது நல்லது. மேலும் ஆண்டவரின் கருத்தின்படி ஆதாமின் முழு இனமும் மறித்துவிட்டது. அது கல்லறைக்குள் சென்றுள்ளவர்களை மாத்திரமல்ல, அங்கு செல்லும் வழியில் உள்ளவர்களையும் குறிக்கும். நம்முடைய ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் மதிப்பிட்ட விதம் அவருடைய வார்த்தையில் விளக்கமாக உள்ளது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. Matthew 8:22. இங்கே அவிசுவாசிகள் இன்னும் மறித்தவர்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஏனெனில் ஜீவன் கொடுப்பவரோடு ஐக்கியம் இல்லாதிருக்கிறார்கள். விசுவாசிகள் ஜீவனோடு இருப்பதாக குறிப்பிடப்படும் போது அவர்கள் நம்பிக்கையினால் தான் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் வரும் வரை மரணத்தின் வல்லமையிலிருந்து உண்மையான விடுதலையை அனுபவிக்க முடியாது. 2 Corinthians 1:10, 8:24. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளான உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 9:38 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.